தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வேல்முருகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன நடந்தது? இன்று அதிகாலை 3:30 அளவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அவருக்கு மாதாந்திர சிகிச்சைக்காக 2 நாள் மருத்துவமனை செல்வது வழக்கம். ஆனால் நேற்று நள்ளிரவு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டதாக, சிறிதளவு ஏற்பட்டிருப்பதாக தகவலின் அடிப்படையில் உடனடியாக அவருக்கு மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது வியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதுவரைக்கும் தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக என்ன காரணத்துக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் என்பது வெளியிடப்படவில்லை. மருத்துவ வட்டாரத்தின் தகவலின் அடிப்படையில் சிறிதளவு மூச்சு திணறல் ஏற்பட்ட காரணமாக தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக மருத்துவமனையுடைய அறிவுறுத்தலின்படி அவர் இல்லம் திரும்புவார் என்ற தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, பொதுவாக தற்போது அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். தற்போது இருக்கக்கூடிய அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கிறது? தொடர்ச்சியாக அவருடைய பர்சனல் டாக்டர் என்று சொல்லக்கூடிய தனியார் மருத்துவனுடைய மருத்துவர்கள் அவருக்கு தொடர்ந்து மாத்திரை, அதே போன்று தொடர்ச்சியாக வீட்டில் சென்று பார்ப்பது, இது போன்ற பணிகளை செய்து வருகிறார்கள். அதே போல கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அவர் தொடர்ந்து வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வந்தார். தற்பொழுது அவருக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு, அதாவது பேச முடியாமல் இருந்தாலும் கூட, சரியாக பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாமல் இருந்தாலும் கூட பிரச்சார பயணங்களை மேற்கொண்டார். அது கடந்த தேர்தலினுடைய பிரச்சார நாட்களில் நாம் நேரடியாக பார்த்தோம். அனைத்து இடங்களிலும் கையசைத்தபடி மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பிரச்சார கூட்டங்களில் பேசாமல் வாக்குகளை சேகரித்தார் என்ற அந்த முதல் முறையாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டதை பார்த்தோம். இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அவருடைய குடும்பத்தார் நமக்கு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு மூச்சு திணறல் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் முதற்கட்டமாக வெளியாகி இருக்கிறது. எப்பொழுதும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவ பரிசோதனை அல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என்றால் அந்த அதிகாரப்பூர்வமான தகவலை தேமுதிக அவனுடைய கட்சி சார்பில் இருந்தே விளக்கம் அளிப்பார்கள். எனவே அந்த அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வரும். அதுவரை தற்பொழுதுக்கு எந்த ஒரு தகவலையும் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தற்போது இது மாதாந்திர சிகிச்சையாக இருக்கும் பட்சத்தில் அதை தேமுதிக தவிர்த்துவிடும். இல்லை என்றால் அதிகாரப்பூர்வமாக என்ன காரணத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், எப்பொழுது இல்லம் திரும்புவார் என்று தகவல் தெரிவிக்கப்படும். குறிப்பாக ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். தற்போது 2வது முறையும் அவருக்கு கொரோனாவுக்கான அந்த பாசிட்டிவ், அது போன்ற அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டுகளை எடுப்பதற்கு தற்போது மருத்துவ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கொரோனாவுக்கான அந்த அடுத்த கட்ட சிகிச்சைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா என்பது குறித்தும் எந்த தகவலும் தற்போது தெரிவிக்கவில்லை. அடுத்தடுத்த அறிக்கையின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். விஷ்ணு, நன்றி வேல்முருகனுடைய தகவல்களுக்கு.